அதே போட்டுதான் இந்த படத்தினுடைய ஒவ்வொரு வரிகளையும் ஒருத்தர் பேசுகின்ற பொழுது உள்ள உணர்ச்சியா இருந்தது. ஏன்னா சர்வே சோதரன் பாஸ்கர் அவங்க பேசினாங்க, அவர் எனக்கு நீண்ட ரெடிய நடு ஆண்டு கால நண்பர். நாங்கள் மளிகை வச்சிருக்கும் போது விற்க முடியாத ஒரு பேச உற்பத்தி செய்த ஒரு ஆள் தான் பாஸ்கர். அந்த பேசினாலே வாங்கவே மாட்டோம் கிடையில, ஆனா கட்டாயம் வாங்கிக்கிற அழுக்கு வச்சுதான் போவார். அதுக்கு என்ன நோக்கம்னா, இங்க பீரரசன் அவங்களும் நம்ம நிறைய படங்கள் பார்த்திருக்கோம், எல்லாருடைய படங்கள் நான் பார்த்திருக்கிறேன். அந்த இன்வால்மெண்ட் அது ஒரு பக்கம். இப்ப சொன்னார் பாருங்க, ஒரு திரைப்படத்துக்குள்ள போனே ஒரு கதையை கேட்டனா கதையாக மாறிவிடுவேன் என்று சொன்னார். இது உதாரணம் பேசி வைத்த கதை எனக்கு நல்ல ஞாபகத்துக்கு வருதுங்க. அப்படியே நிப்பாருங்க மனுஷன். நாங்க இங்க இந்த பக்கம் போக முடியாது, வாங்கி ஒரு 10 நிமிஷம் வாங்கி அடுக்கிற மாதிரி தான் போக முடியும். திருப்பி என்ன வசூல் பண்ணி வந்துட்டே இருப்பாரு. அப்படி நீண்ட நெடிய ஆண்டு காலங்களுக்கு தொடர்பு உள்ளவர். இந்த படத்தினுடைய தயாரிப்பு என்பது உள்ளபூர்வமாகவே ஒரு அந்த இளைஞர்களை சுட்டுக் கொள்ளுகின்ற பொழுது அந்த செய்தியை நம்ம பார்க்கும் போது எல்லாருக்கும் ஒரு வழி இருந்தது. அதை சுட்டுக் கொண்டுட்டானே ஜெயிலே போட்டுக்கலாம்ங்கிற எண்ணம் என் மனசுலால் ஏற்பட்டது உண்டு. இதை மரியாதைக்குரிய இயக்குனர் குரு ராவணன் உண்மையில வைராக்கியமான ஆளா இருக்காரு. ஆளை பார்த்தா சித்தாளா தெரியாத ஒரு வைரமான வைராக்கியமான ஆளா இருந்திருக்காரு. அந்த கோபத்தை எப்படியாவது வெளிப்படுத்துறோம் என்பதற்காக இந்த திரைப்படம் மூலமாக காமித்தால் எல்லோருக்கும் போய் சேரும் அவங்க நம்பிக்கையில இருந்திருக்காரு. ஆனா இப்போ திரைப்படங்கள்ல நிறைய போட்டிகள் நீ பார்த்திருப்பீங்க. நிறைய படங்கள் திரைக்கு வருது, திரைக்கு வரணுமே முடங்கி இருக்கிறது. சில படம் திரைக்கே வரணும், டிவியோட சரியா போயிடுச்சு. நிறைய படங்கள்லாம் நாங்களே டைரக்டர் பேரரசு அவங்க பண்ணும்போதெல்லாம் அந்த திரையரங்கள் போய் பார்த்தது உண்டு. இப்ப நிறைய டைம் கிடைக்கிறது எங்களுக்கு படம் பார்க்கறதுக்கு. அந்த மாதிரி ஒரு சினிமா படம் என்பது இப்ப போட்டி போட்டு ஜெயித்து வரணும்னு சொன்னா பெரிய விஷயமா தான் இருக்கிறது. நீ பெரிய நடிகருடைய படங்கள் ஓடுதுன்னா ஒரு நாலு நாள் ஓடிச்சாலும் போட்ட முதலீடு எடுத்துருவாங்க. சாதாரண சின்ன சின்ன நடிகருடைய படங்கள்லாம் எடுப்பது முடியாத ஒரு காரியம். ஆனா துணிச்சலாக அருணாச்சலர் பார்த்தசாரதி அவர்கள் ஏதாவது இடம் வச்சிருக்கோம் நினைக்கிறேன். இதுல எடுத்தீங்களா ஏதாவது 2-3 இடம் வச்சிருக்கேன். நிறைய வாங்கி வச்சிருக்காங்க அப்பா, அதனால பிரச்சனை இல்லை வச்சிருக்கேன். ஆனாலும் நம்பிக்கையோடு இந்த படத்தை தயாரிச்சிருக்கேன். அந்த நம்பிக்கை வீண் போகாது. இளம் வயது அவங்களுக்குலாம் ஒரு நம்பிக்கை மனிதன் முன்னேற்ற பாதையை ஏற்படுத்தும். நாங்கள்தான் வந்து இந்த சென்னையில கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் முன்பு வருகின்ற பொழுது இந்த சாலை கிராமம் எப்படி இருந்துச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு போற பெரிய பீக்கான ரோடு மண் சாலையா இருந்துச்சு அன்னைக்கு. அன்னைக்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் ஒருவேளை சாப்பாடு கிடைச்சா பெரிய விஷயமா இருக்கும். அந்த அளவுக்குலாம் நாங்கெல்லாம் ஒரு கஷ்டப்பட்டு ஒருவேளை சாப்பாட்டுக்காக உழைச்சி வந்தவங்க தான் இந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம். பெரிய விஷயம் அந்த ஒருவேளை சாப்பாட்டுக்காக நாங்கெல்லாம் கஷ்டப்படுறோம் பார்த்தோம். ஆனா இந்த அதே போன்ற திரைப்பட தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் இவங்கெல்லாம் அந்த கொரோனா புயல்ல, ஏன்னா இந்த எங்க ஏரியா வந்து நிறைய சினிமா சம்பந்தப்பட்டவங்க இருக்கிற இடம், சாலிகிராமம், கேங்கநகர், இந்த ஏரியெல்லாம் எங்களுக்கு நிறைய சம்பந்தப்பட்ட பிள்ளைகள் இருக்கிற இடம். அப்ப என்ன வந்து பார்த்தாங்க எங்க ஆபீஸ்ல நிறைய சினிமா நடிச்ச ரொம்ப சிரமமா இருக்கு. அதாவது ஒரு நடிகை நடிக்கிறேன், ஒரு சீரியல் நடிப்பாங்க, அப்படியே கண்ணீர் மயங்கி வந்துச்சு. என்னன்னா நிறைய கஷ்டப்படுறாங்கண்ண, சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது இவங்களுக்கு ஏதாவது செய்யணுங்கிறதுக்காக நாங்கள் தமிழ்நாடு வணிக சங்க பேரவை சார்பாக கிட்டத்தட்ட அன்றைக்கு எங்களுக்கு மேயக்கு மாநாடு கொரோனா பிள்ளை நடத்த முடியாத சூழ்நிலையில் நலத்திட்ட உதவி மாநாடாக நடத்தும். ஒரு 1500 பேர் சினிமா ஃபீல்டில் உள்ளவங்களை செலக்ட் பண்ணி பேருக்கெல்லாம் பொருள் கொடுக்கலங்க. ஒரு 2000 ரூபாய் வேலி உள்ள பொருள் எல்லாமே பிராண்டட் ஐட்டம். ஒரு 15 நாள் அவங்க நிம்மதியாக சாப்பிடக்கூடிய வகைக்கு இந்த சினிமா துறையை சார்ந்தவர்களுக்கு அன்று தமிழ்நாடு வணிக சங்க பேரவை சார்பாக நாங்கள் ஒரு பெரிய உதவி செய்யணும். அதை அவங்க பார்க்கின்ற பொழுது பார்த்த பிறகு என்ன பண்ணாங்கன்னா, ஒரு முறை என் பையன் இந்த தொகுதியிலே சட்டமன்ற எலெக்ஷன்ல நின்னான். அப்ப இந்த நட்சத்திர கூட்டங்கள்லாம் வந்துட்டாங்க. என்ன நீ கேட்டா நாங்க சபிக்கா உறுப்பினர் வந்திருக்கோம். நாங்க அதை உணர்வுகளை பார்க்கணும். ஒருவர் ஒன்னு செஞ்சா இன்னொருவர் உணர்வுகளோட உள்ள வர்றாங்க. அது போட்டுதான் இந்த உணர்வு இந்த படக்குழுவினர்கள் நீங்க பாத்தீங்கன்னா இவங்க வில்லன் தாடிகாரர் பாத்தீங்கன்னா அப்படியேதான் இருப்பாரு. சினிமாவில் ஒரே ஒரு படத்துல பார்த்தேன். அப்படி வந்தீங்கன்னாவே அந்த ஒரு கட்டப்பான ஆள் தான். ஆனா நல்லா தமிழ் பேசுறாரு, தமிழ்காரர் பார்த்து பார்த்தா பாஸ்கர் தான் தமிழ் கற்று கொடுத்துருக்கேன் சொல்லிட்டு.
இது போல ஒரு நட்சத்திர கூட்டங்களில் சம்பந்தப்பட்டு உணர்வு பூர்வமாக இந்த படத்தை எடுத்திருக்காங்க. உண்மையிலேயே ஒரு வியாபார நோக்கத்தோடு இல்லை. வியாபார நோக்கத்தோடு இருந்திருந்தால் ஜெயபாலனை சொன்ன மாதிரி அதுக்கு ஒரு டான்ஸ் ஒரு ப்ரோக்ராம் ஏதாவது கொடுத்துருப்பான். ஆனா இது அதெல்லாம் இல்லைங்க. ஒரு முழுக்க முழுக்க தன்னுடைய மனதில் ஏற்பட்ட வழியை வெளிப்படுத்தணும். நாளை இந்த சமூகத்திற்கு இப்படி ஒரு இடர்பாடுகள் நடந்துவிடக் கூடாது என்பதற்காக அதை சுட்டி காமிப்பதற்காக இந்த படத்தை மிக திறமையாக தயாரிச்சிருக்கிறார். அதனாலதான் காடு மேடெல்லாம் போய் நின்று பார்த்து ஏன வந்தா என்ன புரிய வந்தான், உயிர் போகும்போது போகும், உயிர் இயற்கையில இருக்கா போகும்போது போகும். ஆனா இந்த திரைப்படத்தை இப்படிதான் எடுக்கணும்னு நினைச்சு எடுத்திருக்கிறாங்க. இதனுடைய சகோதரர் பாஸ்கர் அவர் முழுக்க முழுக்க மரம் சப்ளை இருந்தது, நிறைய பெரிய அளவில் ஃபேக்டரி மாதிரி வச்சு மரம் சப்ளை பண்ணிட்டு இருக்காரு. நிறைய அவருக்கும் பிறந்திருக்கலாம். ஆனா உண்மையிலே அண்ணன் பார்க்கும்போது என்னடா நீ பண்ண இருந்துச்சியா, இப்ப நம்மளையும் காலி பண்ணுவேன் சொல்லி சென்றவங்க கிட்டே சேர்க்க மாட்டான். இது உண்மை விஷயத்து, நிறைய இடங்கள்ல பார்த்திருக்கோம் நம்ம. ஆனா பார்த்தசாரதியுடைய அண்ணன் பாஸ்கர் அவர்கள் படத்தை எப்படியாவது ரிலீஸ் பண்ணி ஆகணுங்கிறது ஒரு உரிய நோக்கத்தோடு அது தம்பி வந்து டெவலப் பண்ணணும், என்கரேஜ் பண்ணணும், டிஸ்கரேஜ் பண்ணாம என்கரேஜ் பண்ணி பார்த்தாங்க. உண்மையிலேயே அவெல்லாம் இந்த வேலையை நான் உண்மையிலேயே பாராட்ட கடவுப்பட்டிருக்கேன். அண்ணன் தம்பி ஒரு பிறந்தா போறாரு, பிறப்பு ஒரு முறை தான் நம்ம இணைஞ்சு பிறக்கிறோம். அப்ப நம்ம அவங்களுக்கு என்ன செஞ்சோம் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி உணர்வுபூர்வமான ஒரு குடும்பம் தான் இந்த குடும்பம். இன்னைக்கு நம்முடைய ஜெயபாலனுடைய துணைவர் மறைந்த பிறகு கூட இந்த பிள்ளைகள் அவரை இன்னைக்கு வரைக்கும் பாசமா அந்த அளவுக்கு ஒரு சினிமா தயாரிப்பாளர், ஒரு நல்ல டீம் இணைஞ்சிருக்காங்க. இந்த டீம் வந்து பேரரசனை சொல்லுகின்ற பொழுது படம் கட்டாயமாக விருது பெற வேண்டும் அரசினத்துல. ஆனால் என்னை பொறுத்தவரையில அதுவும் வேண்டும், வியாபார ரீதியாக இந்த படம் வெற்றி பெற வேண்டும். அதான் உண்டு, வியாபார ரீதியாக வெற்றி பெற்றதான் நாளை இதே டீம் மற்ற வேலையை செய்ய முடியும். ஒரு படத்துல தோத்து போனான்னா இன்னொரு படத்துக்குள்ள வரமாட்டாங்க. ஆகவே இந்த படத்தை பார்க்கின்றவர்கள் தயவு செய்து மற்றவர்கள்ட்ட சொல்லணும். அப்படின்னா மக்கள் பாசிட்டிவ் பாஸ்ட் எல்லாம் செல்லை பார்த்துறாங்க. நீங்க மதியம் பேப்பர் படிக்கிறது இல்ல, பேப்பர் சீல்ஸ் குறைஞ்சு போச்சு, புத்தகம் படிக்கிறது இல்ல, மனிதனுக்கு ஞாபக சக்தியே குறைஞ்சு போச்சு. பார்த்துருப்பீங்க, எனக்குலாம் ஒரு செல்போன் இல்ல, எனக்கு செல்போன் நம்பரும் மெமரியில இருந்தே வச்சிருக்கேன். ஆனா அது இல்லாம லேண்ட்லைன் போன் இருக்கும்போது 100 போன் நம்பர் என்ன நான் மைண்ட்ல வச்சிருந்தேன் கடை வச்சிருக்கும் போது. ஆனா இப்ப எந்த பிள்ளைகளுக்கா தாய் தப்பு நம்பர் தெரியுமா கேளுங்க, தெரியாது. அவன் தெரியாது, உண்மையிலே தெரியாது பாருங்க. ஆனால் அது ஏன்னா அந்த அளவுக்கு பிள்ளைகள் மக்கள் வேகமா போய்கிட்டே இருக்கிறாங்க. என்ன செய்யணும்னு அவங்களுக்கே தெரியாது. ஒரு ட்ரெயின்ல போனீங்கன்னா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிலாம் போகும்போது முன்னாடி ஒரே கடைகளும் சத்தமா இருக்கும். இப்ப ட்ரெயின்ல போனீங்கன்னா அமைதியா இருக்கும், ஆளுக்கு ஒரு செல்லு வச்சுட்டு நோண்டிகிட்டே இருப்பான், யாருக்கு யாரும் பேசணும்னா. இதை தாண்டி இந்த படம் வெற்றி பெற வேண்டும். அதற்காக தான் ஊடகம் பத்திரிகை நண்பர்கள்லாம் வர வச்சிருக்காங்க. ஏன்னா பத்திரிகையாளர்கள் ஊடகங்கள் நினைச்சா என்ன பொறுத்து என்ன செய்யலாம், ஓட வச்சிடலாம். இப்ப ஒரு படம் பாத்தீங்கன்னா விளம்பரம், படம் வர்றதுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட பில்டப் பண்ணி விளம்பரம் ஆகிட்டே இருக்கும். என்னவோ சரி இந்த படத்தை ஒரு முறை பார்த்துடலாமையா அப்படிங்கிற எண்ணம் மக்கள் மனசுல தோணுது. அந்த வகையில் பத்திரிகை ஊடக நண்பர்கள் ஏன்னா லட்சியத்தோடு எடுத்திருக்காங்க. உண்மையிலே ஒரு லட்சியமா எடுத்திருக்கிறாங்க. இவர்களை போன்ற லட்சியவாதிகள் இருந்தா மட்டும்தாங்க ஒரு காலகட்டத்துல இந்த சினிமா படம் என்பது நல்லதை சொல்லக்கூடிய படமாக அமைய வேண்டும் என்பதற்காக இது போன்ற டீம் நிச்சய பயணமா எடுத்திருக்காங்க. இவர்கள் கட்டாயம் நல்லா ஊக்கப்படுத்தும். இப்ப கடந்த எம்ஜிஆர் காலத்துல பாருங்க, அப்பனா நடிகருக்காக படம் வரும், எம்ஜிஆர் படமா பாத்துருவாங்க, சிவாஜி படமா பாத்துருவாங்க. அதற்கு பிறகு டைரக்டர் யாரு, நன்மை இருக்காங்க, ராஜன் இருக்காங்க, பேரரசர் டைரக்டர், சரி ஒரு தர பாத்துலாம்ப்பா அப்படின்னு வந்தது. அதன் பிறகு படம் கதையா அப்படின்னு வந்தது. அப்படிங்கிற அடிப்படையில தான் இந்த படம் கதை மனதில் ஏற்பட்ட வழியை வெளிப்படுத்தி இருக்கிறார். நாளை இந்த சமூகம் இன்னும் எங்க இருக்கிறது, அதான் ஒரு நண்பர் பேசுனது பேசினாங்க. இந்த சமூகம் எங்க இருக்கிறது, நம்ம எல்லாம் சோதர பிட்டாச்சி வருஷ வருஷம் கொண்டாடிடுறோம், தேசிய கொடியை ஏற்றுறோம். ஆகவே தேசியமுடைய இடமும் எல்லாத்தையும் இனிப்பு கொடுக்குறோம், எல்லாம் வாழ்க்கையை இனிப்பா இருக்கணும்னு கொடுக்குறோம். ஆனா எல்லாரும் இனிப்பா இருக்காங்கன்னு தெரியல. இது போல மக்கள்
எங்க இருக்கிறாங்க, மறைந்து இருக்கிறாங்க, இது போன்ற வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள், இவங்க என்ன வேலைக்கு போறேன்னு தெரியாம போயிருக்கிறாங்க. என் பொருளாதாரம் கூட கேட்டேன், இந்த மாதிரி வேலைக்கு போயிருக்க வேண்டியதுன்னு சொன்னாங்க. உண்மையிலே இவங்க பேசும்போது தான் தெரியுது அந்த கருத்து. அவங்க என்ன மொழியே தெரியல, நான் என்ன சொல்றேன்னு அவருக்கும் தெரியாது. ஏதோ கிரைம்ல அவனுக்கு கேஸ் வேணும் பதிவு பண்ணிடுறேன். ஆகவே இந்த நான் கூட அந்த அந்த சுட்டுக் கொள்ளும் மனசுல ஏற்பட்டது என சிறையில் தெரிவிக்கலாமே அப்படிங்கிறது. சுட்டு கொண்ட பிறகு அவனுடைய உயிருடைய மதிப்பு பாருங்க, எந்த விலை மதிக்க முடியாத சொத்தை அப்படி ஒரு செகண்ட்ல பேசிட்டு போயிருவான். அவனுக்கு அந்த வழி தெரியாது. அவனை பொறுத்தவரைக்கும் செம்மாறி கடத்தாரையும் சுட்டுக் கொண்டோ ஊடகத்துல செய்தி பார்க்கிறோம். இது போன்ற ஒரு நல்ல திரைப்படங்கள் கட்டாயமாக இந்த சமூகத்துக்கு வேணும். ஏன்னா சமூகம் வந்து எங்கு போய்கிட்டு இருக்கே தெரியாது. கார்பரேட் கம்பெனி பற்றி சொன்னாங்க, இந்த வியாபாரிகள் கார்பரேட் கம்பெனிகள் கடுமையா பாதிச்சுக்கிட்டு இருக்கோம். நீ எல்லாமே ஆன்லைன் ட்ரேடிங் போயிருவீங்க. நீ டிமார்ட்டின், அமேசான், ரிலையன்ஸ், இந்த பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிலாம் வந்துட்டாங்க. நீ ரிலையன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் செய்யாத துணியே இல்லைங்க. எனக்கு தெரிஞ்ச இன்னும் பூக்கிட செலவு செலவு கடை மட்டும் வைக்கல, மற்ற செலவுல இருந்து எல்லா வியாபாரமும் வந்துட்டாங்க. அரசும் அதை ஊக்கப்படுத்துதுங்க. பெரிய விஷயம் என்னன்னா, இன்னைக்கு பாருங்க, அரிசியை பற்றி ஒரு செய்தி வந்திருக்கு. இன்னொரு சந்தையோட புள்ளியோட எங்கிட்ட வரல கையில, ரிலையன்ஸ் நிறுவனம் தயாரிப்பதற்கு அரிசி மிக அவசியம் தேவைப்படுதான். அவ்வளவு தேவைப்படுதான் அரிசி ஒரு பொருள் தயாரிக்கிறான். ஏன்னா மனிதனுக்கு பசிங்க, ஆனா அவங்களுக்கு வியாபாரம் கார்பரேட் கம்பெனி. அவங்கள பற்றி அவங்களாம் என்ன கீழே எந்த வியாபாரம் இருந்தாலும் இல்லாட்டாலும் நினைக்க மாட்டான். ஆகவே சமூகம் நல்லாக இருக்கணும், நாடு நல்லா இருக்கணும், ஊர் நல்லா இருக்க வேண்டும் என்று சொன்னார். இது ஒன்ன ஒரு அழுத்தமான கதையும் வேணும், நல்ல படம் எடுத்திருக்காங்க. உண்மையிலேயே நம்ம நேரத்தை ஒதுக்கி ஆண்கள்லாம் கூப்பிட்டு வச்சிருக்காங்க. மத மாவட்ட தலைவர்கள் சிலபத்தினா இருக்காரு. பரணன் ரிலீஸ் ஆகும்போது எல்லா யாவரையும் கூட படத்தை பார்த்தாங்க. ஏன்னா அந்த படத்தை வெற்றி பெற வைக்க வேண்டியது நம்ம பொறுப்பு இருக்கணும். ஏன்னா இந்த படம் வெற்றி பெறதான் விஷயம். இந்த படம் வெற்றி பெற்றா இது போன்ற இளம் இயக்குநர்கள் நிறைய பேர் கண்ணு தெரியாம இருப்பாங்க. பாத்தீங்கன்னா நான் அந்த வாக்கிங் எல்லாம் போவேன், காலையில பார்க்க போனா எழுதிட்டு இருப்பாரு அந்த முருகதாசு. நிறைய டைரக்டர்கள் தான் இருப்பாங்க, சம்பந்தமே இருக்க மாட்டாங்க. யாராவது கடைசிய மாட்டாங்களா, ஒரு தயாரிப்பாளர்னே தேடி தேடி அழைவாங்க. சார் அப்படி தேடி அழைஞ்சிருப்பாரு நினைக்கிறேன். பார்த்து சாதி கிடைச்சிருக்காரு. இது போன்ற பார்த்த சாதிகள் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த படம் வெற்றி பெற்றால்தான் இது போன்ற பார்த்த சாதிகள் படம் தயாரிப்பதற்கு வருவாங்க. இது போன்ற நல்ல டைரக்டர்கள் வெளிப்படுத்த முடியும் என்ற நம்பிக்கையோடு இவங்க என்ன எண்ணத்தினால எங்களை எல்லாம் கூப்பிட்டாங்கன்னு தெரியாது. ஆனா கட்டாயம் இந்த படம் வெற்றி பெறும், உங்களுடைய உழைப்பு வீண் போகாது, இந்த டீம் ஒன்று கட்டாயம் ஜெயிக்கும் என்பதை சொல்லி தமிழகம் முழுவதும் இந்த படம் 8ஆம் தேதி ரிலீஸ் பண்ண சொல்றாங்க. அது மினிவசம் தெரியும் எத்தனை தியேட்டர் ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல. அத்தனை தியேட்டர்களும் மக்கள், ஏன்னா சில படம் பார்த்தீங்கன்னா லேட் பிக்கப் ஆகும், ஒரு 4 நாள் கூட்டம் இருக்காரு. பஸ் இருந்தாலும் ஒரு 4 நாள் சில படம் கூட்டம் இருக்காரு, அப்படியே ஏறும். நான் இந்த சின்ன தம்பி படம் வந்துச்சு பாருங்க, அப்போ முதல் நாள் கூட்டம் இல்லை, அதுக்கப்புறம் அப்படியே ஏறிச்சு பாருங்க கூட்டம் அப்படி நினைச்சு படம். அது மாதிரி இந்த படம் மக்கள் மத்தியில் பேசப்பட வேண்டும், தொடர்ந்து இந்த படம் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தி தமிழகம் முழுவதும் தமிழ்நாடு மனித சங்கம் பேரமைப்பு இந்த படம் வெற்றி பெறுவதற்கு துணை இருக்கும் என்பதை சொல்லி திரைப்பட கலைஞர்களுடைய கார்பரேட் கம்பெனி நிறுவனத்திற்கும் நீங்கள் எதிர்த்து நீங்கள் போராடினால் உங்களுக்கு எந்த வகையில் உதவ வேண்டுமோ அதற்கு தமிழகத்தில் உள்ள வணிகர்களும் நம் நட்சத்திர திரைப்பட இயக்குநர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் உதவியாக இருப்போம், நீங்களும் எங்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நல் வாய்ப்பு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.